அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது ஏன் கோபுர தரிசனத்தை கோடி புண்ணியம் என்கிறார்கள் என்பதை பற்றி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது பழமொழி என்பதை விட அதை ஒரு வாழ்வியல் தத்துவமாய் கருதிட வேண்டும். ஆலய வழிபாட்டுக்கு செல்ல இயலாதவர்கள் கூட தூரத்தே இருந்து கோபுரத்தை வணங்கி செல்வதை இன்றைக்கும் காண முடியும். கோபுரங்களை ஸ்தூல லிங்கமாகவும் இறைவனின் பாதங்களாகவும் பாவித்தனர். கோபுர வழிபாடு முழுமையான ஆலய வழிபாட்டுக்கு இணையானது என்ற நம்பிக்கை காலம் காலமாய் இருந்து வருகிறது. அனைத்தும் முறையாக நடந்து கொண்டிருக்கும் ஆலயங்களில் இருக்கும் கோபுரங்களின் உச்சியில் கலசங்கள் இருக்கும். இந்த கலசங்கள் வெறுமன சும்மா அழகுக்காக மட்டும் வைக்கப்பட்டதில்லை. இந்த கலசங்களின் உச்சியில் கூரிய முனை வழியாக வானத்தில் இருக்கும் உயிர் சக்தியை முழுமையாக அவற்றுள் கிரகித்து கொண்டு வெளியிடுகிறது. அந்த உயிர் சக்தியை நாம் தரிசித்து பெறுவதால் நமக்கு புத்துணர்ச்சி, மனதில் தூய்மையும் நோய் எதிர்ப்பு சக்திகளும் கிடைக்கிறது. இந்த காரணத்தினால்தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். கோபுரத்தின் உச்சியில் இருப்பதைப் போலவே ஒவ்வொரு கர்ப்பகிரக கோபுரத்தின் மேலும் கலசங்கள் இருக்கும். இந்த கலசங்களும் அதேபோல் உயிர் சக்தியை கிரகித்து கலசத்தின் நேர்கீழே உள்ள கர்ப்பகிரகத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் பீடத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆலயத்திலும் கர்ப்பகிரகத்தின் கிழக்கு அல்லது வடக்கு திசைகளில் அபிஷேக நீர் செல்வதற்கு துவாரம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த துவாரத்தின் வழியே செல்லும் அபிஷேக நீரிலும் உயிர் சக்தி கலந்து வெளிப்படுகிறது. அதனால்தான் அபிஷேக நீர் வெளிப்படும் இடத்தில் கோயிலை வலம் வரும்போது நாம் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம். அந்த சில நொடிகளில் நம் மீதும் உயிர் சக்தி பரவுகிறது. இது ஆன்மீக ரீதியிலான விளக்கம் மட்டுமல்ல, விஞ்ஞான ரீதியாகவும் இதை நிரூபித்து இருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து சக்திகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் காரணத்தினால்தான் ஆலயங்களில் சிலைகளின் குறுக்கே செல்லக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள். சுவாமி சிலைகளின் குறுக்கே செல்லாமல் பக்கவாட்டில்தான் செல்ல வேண்டும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.